உடுமலை அருகே பள்ளப்பாளையத்தில் நீர்நிலை ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி நடைபெற்றதால் வீடுகளை இழந்த பொதுமக்கள் மாற்று இடம் இல்லாததால் இடிக்கப்பட்ட வீட்டின் அருகே தங்கி வருவது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகள் முழுவதையும் அகற்ற சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதன் அடிப்படையில் திருப்பூர் மாவட்டத்தில் நீர்நிலை புறம்போக்கில் 10 இடங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் ஆய்வு செய்த அதிகாரிகள் குழு உடுமலை அருகே தென்பூதிநத்தம் பள்ளப்பாளையம் கிராமத்தில் உள்ள செங்குளத்திற்கு வரும் நீர்நிலை பாதையில் உள்ள 22 வீடுகள் மற்றும் 2 கோவில்களை அகற்றும் பணி பலத்த பாதுகாப்புடன் நடைபெற்றது. இதையடுத்து அப்பகுதி மக்கள் மாற்று இடம் வழங்க கோரி அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது காலம் காலமாக இதே இடத்தில் குடியிருந்து வருகிறோம், இன்று வந்து திடீரென வீட்டை இடித்தால் நாங்கள் குழந்தை குட்டிகளோடு எங்கே செல்வது, எங்கே தூங்குவது, என்ன பாதுகாப்பு கிடைக்கும், நாங்கள் குடியிருக்க மாற்றியிடம் கூட வழங்காமல் வீட்டை இடிப்பது அராஜகம் என்று வாதிட்டனர். மேலும் பெரும் நிறுவனங்கள் ஆக்கிரமித்திருக்கும் நீர்நிலைகளை அரசு இதே வேகத்துடன் அகற்ற முடியுமா, சாதாரண மக்கள் என்றால் ஒரு சட்டம், பணக்காரர்கள் என்றால் ஒரு சட்டமா என பலரும் கேள்வி எழுப்பினர். அப்போது எதையும் காது கொடுத்து கேட்காத அதிகாரிகள் திடீரென காவல்துறையை கொண்டு பொதுமக்கள் மீது தடியடி நடத்தினர். இதையடுத்து அங்கிருந்த பொதுமக்கள் வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு அரசை தூற்றினர். பல பெண்கள் அழுது கொண்டே மண்ணை வாரி தூற்றினர். அதிகாரிகள் வீடுகளை இடிப்பதைக் கண்டு கண்ணீர் விட்டு கதறினர். காவல்துறையின் துணையுடன் வீடுகள் அனைத்தும் தரைமட்டமான நிலையில் இடிந்த வீடுகளின் மீது உட்கார்ந்து கண்ணீர் விட்ட பெண்கள் நீண்ட நேரம் அங்கே அமர்ந்திருந்தனர். இரவான போதும் பலர் போக வழியின்றி வெட்ட வெளியில் அங்கே தூங்கினர். திறந்த வெளியில் சமைத்து சாப்பிட்டனர். இது காண்போரை கண்ணீர் வடிக்க செய்கிறது.